விட்டு வழக்கமாக சரக்கு அடிக்கிறதுக்கு போடா வாவாத்தியாரே வாவாத்தியாரே அப்படின்னு குட்டையா அப்படின்னா சரக்கு ரெண்டு பாட்டில் எடுத்து தூக்கி அப்படியே அடிச்சுட்டாருன்னா அதுக்கு பிறகு அவரை இது பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண அந்த அளவுக்கு வந்துடும். அவர் போகிறாரு. அப்புறம் பார்த்தா அந்த குட்டலி எங்கே குட்டலியில் போனால் அங்கே ஆள் காணும், இல்லை இந்த ஹோட்டலில் உட்காந்து அவன் சாப்பிட போயிருக்கான் அப்படின்னு போகிறாரு. அந்த ஹோட்டல் வாசலில் உட்காந்து ஏதோ அரட்டை அடித்து பேசிகிட்டு இருக்கான். ஓங்கி ஒரு எட்டி ஒதுக்கி உதைக்கிறாரு. மிகப்பெரிய ரவுடி அந்த ஏரியாவில், இவர் பண்ணலாம் ரஜினி அவருக்கு தான் மார்க்கெட் இருக்குது பெருசாக இருக்குது ஓகே அப்படின்னு கூப்பிட்டு முரட்டு காலை பண்ணுறாங்க. 5 லட்சம் அப்படி ஆகுது. டக்குன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரிசுன்னு ஒரு படம் வரும் போகிறது, அதை கத்தி சண்டையெல்லாம் போட்டு இது பண்ணுறோம், அதுக்கு 7 லட்சம் அப்படி ஆனது. அடுத்து அவங்களே ரஜினி அந்த இவங்களே வந்து வேறொரு கழுகு ஏதோ ஒரு படம் பண்ணும்போது 15 லட்சம் ஆகுது. அது 20, 30 அப்படின்னு வரும்போது, 30 இருக்கும்போது மாப்பிள்ளைன்னு இவர் எடுக்கிறார், சிரஞ்சீவி வந்து எடுக்கிறார், 40 லட்சம் மாறுது. டக்குன்னு அதில் சிரஞ்சீவி நடிக்கிறாரு. அதுக்கு பிறகு 40 அப்படியே உயர்ந்து மன்னன் நடிக்கும் போது அவருக்கு 1 கோடி ரூபா சம்பளம். பாபா அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாடம். அவருக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் இருந்ததுனால பாபா வந்து அவருக்கு மிகப்பெரிய பாடம் தேவையில்லை அப்படின்னு. அதுக்கு பிறகு தான் அவர் இது பண்ணுறாரு, ஓகே நம்ம செலக்ட் பண்ணி ஆகணும், கதை செலக்ட் பண்ணணும். அவர் சொல்கிறதுலாம் இவர் கேட்பார், அந்த சீன் இப்படி இருக்கலாமே அப்படி இருக்கலாமே இவர் சொல்லுவார். அவர் விரும்பினார், ஸ்ரீதேவி விரும்பினார், கல்யாணம் பண்ண இவர் கேட்டார், அது இதாகிடுச்சு. அதுக்கு பிறகு தான் இவங்க லதா அவங்க வந்து தில்லுமுள்ளு சமயத்தில் மீட் பண்ணுறாரு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது அதில் இவங்க பார்க்குறாங்க. இவங்க பார்க்கும்போது நல்லா இருக்கு, அந்த அழகான இருக்குது அந்த பொண்ணு, அந்த கலரை கொஞ்சம் விரும்பினார் அவர், அந்த கலர் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்தது. யாரை வேணாலும் பாராட்டுறாரு, உங்கள் படம் நல்லா இருந்துச்சு இது பார்த்தேன் நல்லா. அது அது ஒரு பெரிய பெருந்தன்மை, பெரிய விஷயம் தானே. படத்தை பார்த்துட்டு உங்களை அந்த புது ஹீரோவை புது டைரக்டரை கூப்பிட்டு பாராட்டுறது பெரிய விஷயம். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம், நான் உங்கள் கார்த்திக். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் கலைமாமணி மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு சபிதா ஜோசப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்த நாள் இன்னைக்கு. சூப்பர் ஸ்டார் அப்படின்னோடனே நம்ம எல்லாருக்கும் நிறைய சூப்பர் ஸ்டார் இருக்காங்க, சூப்பர் ஸ்டாராக ஆசைப்படுறவங்க இருக்காங்கன்னு சொல்லலாம். பாலிவுட் சூப்பர் ஸ்டார் இருக்காங்க, ஹாலிவுட்ஸ் அப்படிலாம் நம்ம சொல்லும்போது, ஆனால் நமக்கு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னோடனே ரஜினிகாந்த் அவர்கள் தான் அந்த இமேஜ் தான் பெரும்பாலானோருக்கு அவங்க அந்த இமேஜ் தான் முன்னாடி வரும்னு வச்சுக்கோங்க. சிவாஜி ராவ் கைக்வாட் இவர் தான் வந்து ரஜினிகாந்த் தான் இங்கே உருமாறுறார் அந்த விஷயம் எல்லாருமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். அவர் பாலச்சந்திரட்ட போகிறாரு அந்த மாதிரி விஷயம். தெரியாத பக்கங்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் தெரியாத பக்கங்கள் அப்படின்னா நீங்கள் எதெல்லாம் சொல்லுவீங்கன்னா, நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக இருந்திருக்கீங்க, நிறைய தடவை அவரை மீட் பண்ணியிருக்கீங்க, நிறைய நேரடி உரையாடல்கள் உங்களுக்கும் அவருக்கும் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. தெரியாத பக்கங்கள்லாம் நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்க ரஜினிகாந்த் அவர்களை பற்றி? அவருடைய அந்த சிவாஜி ராவா இருந்த காலகட்டத்திலேருந்து நிறைய சம்பவங்கள் நிறைய இருக்குது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சம்பவமாக சிலது உண்டு, இன்னும் ஒரு சின்ன சின்னதாக நான் சொல்லிடுறேன். ஒன்று உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய கோபப்படுவார் அவர்கிட்ட இருக்கிற ஒரு, அதாவது அந்த நான் ஏன் அரசியலுக்கு வரலன்னு அவர் சொன்ன காரணம் என்னென்னா நிறைய கோபப்படுவார். டக்குன்னு நடந்தாகணும், அது சொன்ன உடனே நடந்தாகணும். அவர் வந்து இந்த 5 நல்லா இருக்குல்ல அப்படின்னா, ஆமாம் 5 நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்லிடணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து, சார் அது 3 தான் சார், ஆமாம் 3 இல்லை சாரி தப்பாக சொல்லிட்டேன். அது வந்து நீங்கள் அந்த ஃப்ளோன்னு சொல்லும்போது டக்கு நீங்கள் சொல்லி ஆகணும். அந்த மாதிரி அவருக்கு கோபம் நிறைய வரும். ஒரு அதாவது அந்த ஏறக்குறைய ஒரு கோபம் வந்த ஒரு பொறுக்கித்தனமான முகம் வரும். அந்த மாதிரி ஒரு அதாவது கோபம் அந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷமான ஒரு முகம் இருக்கும். அது வந்து அது எல்லாமே அவங்களுக்கு வந்து அவருடைய படிக்கிற காலத்தில் பெங்களூரில் இருக்கும்போதெல்லாம் நடந்திருக்கு. அந்த மாதிரி நிறைய அவர் வந்து அதிகமாக பயப்படுறது அவங்க அண்ணங்கிட்ட ஒன்று தான் பயப்படுவார், மூத்த அண்ணங்கிட்ட. அடுத்த அண்ணன் நாகேஸ்வரராவ்கிட்ட பயப்படுமா, ஏன்னா பயப்படுவார். நாகேஸ்வரராவ் அண்ணன் அண்ணங்கிட்ட அவர் சின்ன அண்ணங்கிட்ட பயப்பட மாட்டார், அவர் கொஞ்சம் சரிசமமாக கொஞ்சம் அன்பாக இருப்பாங்க. அவங்க அண்ணிக்கிட்ட ஒரு பயம் இருக்கும், ஏன்னா அவங்க தான் அம்மா மாதிரி, அவங்க அம்மா இவர் பிறந்த கொஞ்ச நாள்லேயே இறந்துட்டாங்க, அதனால் அவங்க அம்மா மேலே அண்ணி மேலே ஒரு மிகப்பெரிய பாசம். இந்த அந்த மாதிரி அந்த இதில் ஒரு சமயம் வந்து உங்களுக்கு நாகேஸ்வரராவ் வந்து ஏதோ ஒரு மெட்டில் ஏதோ ஒரு ஏரியாவில் இருக்கிற ஒரு பெரிய ரவுடி, அந்த ரவுடி வந்து ஏதோ பேச்சுவாக்கில் நாகேஸ்வரர் அவங்க அண்ணனை அடிச்சிட்டார். ஓங்கி 4 அடித்து அப்பிட்டு போயிட்டார். ரவுடிங்கிறனால இவங்களும் ஒன்றும் பண்ணலை. அவர் நைட்டு வர்றாரு. நைட்டு வந்த பிறகு எல்லாம் அமைதியாக இருக்காங்க, என்ன தெரியல. சரி அப்புறம் வந்து ஒரு அவங்க அண்ணன் வர்றதுக்கு முன்னே கொஞ்சம் சரக்கு போட்டு வந்து அண்ணன் வர்றதுன்னு தூங்கிடணும், அல்லது அமைதியாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். பேசும்போது எல்லோரும் ஒரு மாதிரியாக இருக்காங்க, என்ன அப்படி அப்படின்னு சும்மா இருந்துட்டார். நைட்டு 10 மணிக்கிட்ட வந்தவுடனே இவர் வந்து, டே சிவாஜி என்ன இந்த ரவுடி இந்த ரவுடி நாராயணன் என்னை அடிச்சிட்டான்டா, ஏன் என்ன இந்த மாதிரி காரணம் அப்படியா அப்படின்னு பார்க்குறாரு. அவங்க அண்ணன் தூங்கின நேரம், சரி தங்க அண்ணன் தூங்கின பிறகு ஒரு 10:30 கிளம்புறாரு. பசங்களை கூட்டலாமான்னு பார்க்குறாரு, வேண்டாம். அப்புறம் வந்து நாளைக்கு வச்சுக்கலாம், நாளைக்கு வந்து பிரச்சனையாக போயிடும், ஒரு கவர்மெண்ட்டில் பகலில் பண்ணால் பிரச்சனையாக போயிடும் அப்படின்னு
அவரே வந்து ஒரு சைக்கிள் செயினை எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. சைக்கிள் செயின் ஒரு பெல்ட்டை எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஏறக்கூடிய அந்த 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 கெட்டப் பார்த்தீங்கன்னா தப்பு தாளங்களில் வரும் டாய் அப்படின்னு மீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் அவர் ரெண்டு சைக்கிள் செயின் எடுத்துட்டு அப்படியே கிளம்புறாரு. போயிட்டு எந்த குட்டல்லி குட்டல்லின்னு நினைக்கிறேன் அந்த ஏரியாவில் அந்த அங்கே அந்த ஏரியாவுடைய மிகப்பெரிய தாதா ரவுடி. அங்கே போகிறார். அவன் போயிட்டு வழக்கமாக சரக்கு அடிக்கிறதுக்கு போடா வாவாத்தியாரே வாவாத்தியாரே அப்படின்னு குட்டையா அப்படின்னா சரக்கு ரெண்டு பாட்டில் எடுத்து தூக்கி அப்படியே அடிச்சிட்டாருன்னா அதுக்கு பிறகு அவரை இது பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண அந்த அளவுக்கு வந்துடும். அவர் போகிறாரு. அப்புறம் பார்த்தா அந்த குட்டலி எங்கே அவன் குட்டலியில் போனால் அங்கே ஆள் காணும், இல்லை இந்த ஹோட்டலில் உட்காந்து அவன் சாப்பிட போயிருக்கான் அப்படின்னு போகிறாரு. அந்த ஹோட்டல் வாசலில் உட்காந்து அவன் ஏதோ அரட்டடிச்சு பேசிகிட்டு இருக்கான். ஓங்கி ஒரு எட்டி ஒதுக்கி உதைக்கிறாரு. மிகப்பெரிய ரவுடி அந்த ஏரியாவில் டே நாராயணா, அதுக்கு பிறகு அங்கேருந்து அந்த சரக்கு போட்டப்போ டே நாராயணா டே நாராயணா அப்படின்னு கற்றுக்கிட்டே போகிறார். அங்கே போனால் அவர் இல்லை அந்த ஹோட்டலில் அந்த போய் ஒரு ஓங்கி ஒரு உத உதச்சி அப்படி சங்கிலியில் அடிக்க ஆரம்பித்து அவனை துரத்தி துரத்தி துரத்தி, அதாவது அந்த அந்த ரவுடி ஏரியா ரவுடி அவனை போய் இவர் துரத்தி துரத்தி அடித்து அவனை காய் காலில் உளுந்து இது பண்ணி மன்னிப்பு கேட்ட பிறகு வந்தார். அது மறுநாள் காலில் வந்து இவங்க பெரிய அண்ணனுக்கு தெரிஞ்சு ஏடா ஏன்டா அவனை போய் அடித்த தேவையில்லாமல் ஒரு பெரிய பிரச்சனை அதெல்லாம் ஒன்றாகாது அப்படின்னு. அதுக்கு பிறகு அந்த ரவுடியை வரலன்னு வச்சுக்கோங்க, அதாவது ஒத்த நாடி கோபம் வந்துடுச்சு தன்னுடைய அண்ணனை ஒருத்தன் அடிச்சிட்டார். அவ்வளோ சினிமாவில் பார்த்தீங்கன்னா இவர் நாலு பேர் அடிப்பாரான்னு நம்ம யோசிப்போம் இல்லையா, பண்ணிட்டார் யோசிப்போம் இல்லையா. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கோபம்னு வந்த பிறகு இந்த மாதிரி வர்றது உண்டு, அந்த மாதிரி கோபம் வந்துடுச்சுன்னா அது பண்ணுவார். இந்த மாதிரி நிறைய சமயங்கள் நடந்திருக்கும் அந்த அந்த சமயங்களில். இந்த பஸ் கண்டக்டராக இருக்கும்போதே ஒரு ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு பஸ் கண்டக்டராக இருந்தார். அந்த பஸ் வந்து 10A நினைக்கிறேன் அந்த பஸ்ஸோட இது கம்பர் கம்பர் 400 ரூபா சம்பளம் அந்த அந்த அவருக்கு சம்பளம். அந்த பஸ்ஸில் தான் வந்து கண்டக்டர் அப்படி நடந்துட்டுருப்பார், இது பண்ணுவார், ஸ்டைலாக வந்து நின்று அப்படியே இதில் நின்று விசில் அடிக்கிறது உட்பட எல்லாமே பண்ணுவார். அவர் அவர் அவருடைய நண்பர் வந்து ராவ் பகதூர், அவர் தான் அவருக்கு நல்ல தோஸ்து. அவர் தான் வந்து இங்கே வரும்போது உங்களுக்கு தங்க சங்கிலியெல்லாம் அணிவிச்சு அனுப்புகிறார். ஏன்னா தங்க சங்கிலி எதுக்குடா வயிற்றுடா அப்படின்னா, அப்புறம் தான் இங்கே வந்த பிறகு ஒரு மாதம் அண்ணன் கொடுத்த செலவு 100 ரூபா மிச்ச 100 ரூபா, அது அப்புறம் சம்பளம் 400 ரூபா, அப்புறம் இவர் கொடுத்த அந்த சங்கிலி அடகு வச்சு சாப்பிட்டு மறுபடியும் அடுத்த மாதம் மட்டும் அந்த பணம் வரும்போது மூட்டி மறுபடியும் அடகு வச்சு அதுக்கு யூஸ் ஆச்சுன்னு சொல்லுவார். அது அந்த மாதிரி அவருடைய சின்ன சின்ன லைஃப்லேருந்து நிறைய போராட்டங்கள் பயங்கரமான போராட்டங்கள். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் எடுத்து வச்ச ஒவ்வொரு அடியும் வந்து கொஞ்சம் தரமான ஒரு இதாக தான் இருக்கும். சின்ன ஒரு வந்தார், ஒரு சாதாரண ஒரு சின்ன படத்தில் தான் நடிக்கிறாரு. அவ்வளோ யாருமே கண்டுக்கல அவரை அந்த படத்தில் நடிக்கும் போது பெருசாக இல்லை, அவ நமக்கே பெருசாக தெரியாது. ஒரு சின்ன கேரக்டரில் வந்து போகிறார் அவ்வளோதான். பைரவி வீடு இதானா அப்படிங்கிறத டைலாக் மட்டும் 200 ரூபா ஆட்டி மனப்பாடம் பண்ணேன், ஆனால் பாலச்சந்திர சார் பார்த்தா டப்புன்னு அது எல்லாமே மறந்து போயிடும், அது சிங்கம் வந்த மாதிரி அப்படின்பாரு. அந்த அளவுக்கு பாலச்சந்திர அதே பார்த்தீங்கன்னா 3 படங்களுக்கு அவர் ஒப்பந்தம் பண்ணியிருக்காரு. எடுத்த உடனே 3 படங்களுக்கு ஒரு அந்த அளவுக்கு அவர் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தால் இவன் வருவான் அப்படிங்கிற இது இருந்துச்சு இல்லையா. அந்த சீக்ரெட்லாம் பண்ணும்போது நல்லா பண்ணுறா நல்லா இருக்கடா அப்படின்னு அவ இவர் வந்து திடீர்னு அந்த டைலாக் பேசுவார். ஓடி போயிட்டு அங்கே சிகரெட் குடிச்சிட்டு மறுபடியும் வந்து ஃபுன்னு வந்து நின்று பேசி சார் ஓகே ஓகே சார் அந்த படப்படப்பு படப்படப்பு அப்படியே இருந்துட்டுரும். அதாவது நீங்கள் ஒரு முறை ஓவியர் மாருதி சொன்னார், மற்ற ஆர்டிஸ்டெல்லாம் நீங்கள் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா யாரும் அந்த மாதிரி தெரிவாங்க தொப்பைக்கு போய் ஒன்று தெரியும், இவரை பார்த்தீங்கன்னா தனியாக தெரிவார். அப்படி நிற்கிற ஸ்டைல் தனியாக இருக்கும், அப்படி நடக்கிறது பார்க்குறது அப்படி டக் டக்குன்னு வர மாதிரி இருக்கும். ஃபோட்டோகிராஃபர் பல பேர் சொல்லுவாங்க ஃபோட்டோ எடுக்கணும் நமக்கு தான் அந்த நேரம் வேணும், டக் டக்னு போஸ் மாறிக்கிட்டே இருக்கும், இப்படி இப்படி போஸ் அந்த போஸுக்கேற்ப உங்களுக்கு எடுக்கக்கூடிய சாமர்த்தியம் வேணும், இல்லைன்னா நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அது ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் சொல்லுவோம். ஏன்னா அது அந்த அளவுக்கு டக் டக்னு மாறிட்டே இருக்கும், எல்லாமே ஸ்பீடு தான். அதே மாதிரி உங்களுக்கு அந்த அவரே சொல்லும்போது சென்னைக்கு வரும்போது என்கிட்ட பாஷை கிடையாது பணம் கிடையாது ஏதோ பண்ணேன் வந்துட்டேன். அதுக்கு பிறகு வந்து கண்டக்டர் வேலையும் போயிருது, அங்கே போயிட்டு கண்டக்டர் வேலையில் இருந்தார், அதெல்லாம் ஒரு பெரிய வேலையாக தான் நினச்சிட்டு இருந்தார். ஒரு முறை அந்த கண்டக்டர் வேலையும் போயிருது, யாரோ போட்டு கொடுத்து நீ வந்து லாங் லீவ் போட்டு வந்து ஊரை சுற்றிகிட்டு இருக்கே ஆனாலும் உனக்கு இந்த வேலை கிடையாதுன்ட்டா 400 ரூபாயும் போயாச்சு. இப்போ அதுக்குன்னு இருந்தார் 400 ரூபாயும் போயாச்சு, இப்போ காசும் கிடையாது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது சென்னைக்கு வர்றார், ஏதாச்சும் ஒரு கூலி வேலைக்கு போகுமா இதுக்கு போகுமா மூட்டை தூக்கலாமா மைண்ட், அதாவது யார்கிட்டயாவது யாசகம் இல்லாமல் இப்படி பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிட்டு இருப்போது அதுக்கு பிறகு தான் பாலச்சந்தர் சாருடைய இது வருது. ஒரே நேரத்தில் உங்களுக்கு வந்து அந்த முதல் படத்தில் கண்டுக்கல, ரெண்டாவது படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டீ கேனா அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வேறு மாதிரி போயிடுதில்ல, வசந்த காலம் டக்குன்னு அவரை வேற மாதிரி, அதாவது ஒரு வில்லனை வந்து ஜனங்க ரசித்து கொண்டாடினது இவரை தான் முதல்ல முதல்ல
அதுக்கு முன்ன வந்து அதாவது உங்களுக்கு காயத்ரி படத்திலே பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி பெட்ரூம்ல படுத்திருக்கோம், தாவி போய் எப்படி குச்சி இது பண்ணுவார், பாஞ்சி போய் இது பண்ணுவார். அது ஒரு அதாவது ஒரு வில்லன், ஒரு ஹீரோயின். அது அதில் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர். இவர் பண்ணுற அந்த சீதுக்கு சீனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கிளாப்ஸ். இந்த வேலைக்காரன் அப்படியே சீக்கிரட் ஊடிஞ்சிட்டு ஓங்கி ஒரு அறை விடுவார், அங்கே ஒரு பயங்கர ஒரு கிளாப்ஸ். ஒரு வில்லனுக்கு, ஒரு வில்லன் வந்து ஹீரோ ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு இவர் நம்பிக்கை தரார். அதுக்கு பிறகுதான் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் எல்லாமே வர்றாங்க. ஒரு கருப்பாக இருக்கிறவன் வந்து, சின்ன கண் உள்ள ஒருத்தர் வந்து, வேகமாக தமிழே பேசுகிற ஒருத்தர் வந்து சூப்பர் ஸ்டார் ஆகலாங்கிறது இவரை நிரூபிக்கிறார். அது 48 வருஷம் ஆயிடுச்சு. பைரவிலேயே அவர் சூப்பர் ஸ்டார்னு போடுறார். பைரவி வந்து அவர் ஹீரோவை நடித்த முதல் படம். அப்போல்லாம் அவருடைய சம்பளங்கிறது ரொம்ப கம்மி, 30,000 ரூபா 20,000 ரூபா தான் அப்படியே முதல் சம்பளம். அடிக்கடி வந்து சொல்லுவார் இல்லையா, எனக்கு இந்த சம்பளம் பத்தாது, கொஞ்சம் ஏற்றி கொடுங்க. ஏன்னா அவர் 16 வயது நிலை படத்துக்கே வந்து இந்த சம்பளம் வேணும் அப்படின்னு கேட்ட மாதிரி இதுதான்ப்பா சம்பளம். ஆனால் கமலுக்கு அப்போ அதிக சம்பளம், அடுத்து ஸ்ரீதேவிக்கு, அதுக்கடுத்து தான் இவருக்கு. இவருக்கு 5 நாள் கால் ஷீட் சார், 5 நாள் கால் ஷீட் உங்களுக்கு இருக்கு, நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்க, 5000 ரூபா கொடுங்கன்ட்டார். 5000 ரூபா லோ பட்ஜெட் படம் சார், கொஞ்சம் பார்த்து கேளுங்கன்னு பாலாஜி இவர் சொல்லியிருக்காரு. இப்போது 3000 ரூபா கொடுங்க, அதுவும் அதிகமாக தான், 2000 ரூபா வாங்கிங்க, இல்லை 2500 ரூபா கொடுங்க. 2500 ரூபா பேசினாங்க, வந்து 5 நாள் பேசினார், இது பண்ணார், 2000 ரூபா தான் கொடுத்தாரு. இன்னும் 500 ரூபா வந்து பாரதி சார் அவருக்கு கடனாக இருக்கார். அந்த ஃபங்க்ஷனில் கூட மறுபடியும் பேசும்போது கூட நான் அவருக்கு இன்னும் கடனாக தான் இருக்கேன், 500 ரூபா அப்படின்னாரு. அதுக்கு பிறகு அவர் கொடி பிறகு அப்படின்னு ஒரு படம் எடுத்தாலும் கூட அது ரஜினிக்கான படமாக இருந்தது. 16 வயதுலையா சரியாக போகல அந்த படம், அது வந்து அது மாஸ் படம், மாஸ் படம் அது போயிடுச்சு. அது வேறு, அதை வந்து அந்த படத்தை பார்த்துட்டு வந்து ஒரு அம்மா சொல்லியிருப்பாங்க, ஏன்ப்பா உன் படம்னு நினச்சேன் இது ரஜினி படமாக இருக்கேன்னு பாரதிதாஜாகிட்டே சொன்னாங்களாம். அதாவது அந்த மாதிரி மாறி இருக்கும் அது. அவர் மாஸ் அது அது பிறகு அது அதாவது அவருடைய சம்பளம் ஏறுது சார், கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது. அதாவது உங்களுக்கு 2500 வருது. என் கேள்விக்கு என்ன, அதாவது இந்த போன ஒரு கேள்விக்கு குரல் அவருடைய சம்பளம் வந்து 5000 ரூபா. அதுக்கு பிறகு வேறொரு படம் வரும்போது 25-30 வருது. பிரியா சமயத்தில் வந்து அவர் வந்து ஃபாரின் போகணும், இதெல்லாம் இருக்கணும், கால் ஷீட் வேணும் அப்படின்னு கேட்டு பஞ்சரணாசலம் இவங்க மேலே ஒரு நல்ல மரியாதை அவருக்கு. அவர் கேட்கும்போது ஏதோ ஒரு 30 சம்பளம் வாங்கிட்டுருக்கேன் அப்படின்றது. என்ன நீ, உன் படம்லாம் நல்லா போயிட்டுருக்கு, நல்ல விற்பனையாவது நீ இவ்வளோ சொல்லிகிட்ருக்கிய, சரிப்பா இந்த படத்தில் உனக்கு 1:20 அப்படின்றார். 120,000 ரூபா அப்படின்றார். டக்குன்னு மாறுது. ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் ஏவிஎம் வந்து படம் தயாரிக்க வர்றாங்க. யாரை வச்சு பண்ணலான்னு பஞ்சுக்கிட்டு, பஞ்சு வந்து அவங்களுடைய ஆலோசகர்கள் வந்து ஒரு ஆஸ்தான திரைக்கதையாக குழுவில் இருக்கிறவர், இவர் பண்ணலாம் ரஜினி, அவருக்கு தான் மார்க்கெட் இருக்குது, பெருசாக இருக்குது, ஓகே அப்படின்னு கூப்பிட்டு முரட்டு காலை பண்ணுறாங்க. 5 லட்சம் ரூபா அப்படி ஆகுது. டக்குன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரிசுன்னு ஒரு படம் வரும் போகிறது, அதில் கத்தி சண்டையெல்லாம் போட்டு இதில் பண்ணுறாங்க, அதுக்கு 7 லட்சம் ரூபா அப்படின்னு. அடுத்து அவங்களே ரஜினி அந்த இவங்களே வந்து வேறொரு கழுகு ஏதோ ஒரு படம் பண்ணும்போது 15 லட்சம் ரூபா ஆகுது. அது 20-30 அப்படின்னு வரும்போது, 30 இருக்கும்போது மாப்பிள்ளைன்னு இவர் எடுக்கிறார், சிரஞ்சீவி வந்து எடுக்கிறார், 40 லட்சம் மாறுது டக்குன்னு. அதில் சிரஞ்சீவி நடிக்கிறாரு. அதுக்கு பிறகு 40 அப்படியே உயர்ந்து மன்னன் நடிக்கும் போது அவருக்கு 1 கோடி ரூபா சம்பளம். மன்னனில் 1 கோடி, மன்னன் 1 கோடி ரூபா. ஓ, அப்போ தான் அவர் 1 கோடியே. ஆமாம், 1 கோடி மன்னனில் 1 கோடி. உங்களுக்கு பிரியாவில் வந்து 40வது படம் அது. பிரியா 40வது படம். ஆமாம், அதாவது சின்ன சின்ன படங்கள்ல இருக்கும்ல உங்களுக்கு, அந்த சதுரம், அப்புறம் வந்து ஒரு இந்த எங்கேயோ கேட்ட குரல் அப்படின்லாம் சின்ன சின்ன படங்கள்லாம் நிறைய வரும். அதிலெல்லாம் கம்மி கம்மியான சம்பளங்கள் தான் வரும். இதில் வந்து வரும்போது 1 லட்சம் ரூபா அப்படின்னு வருது. 1 லட்சம் ரூபா அந்த அதுக்கு பிறகு தான் அந்த வேறு படங்களில் கொஞ்சம் ஏறிட்டே போகுது, சம்பளம் ஏறிட்டே போகுது. இல்லை, நடுவில் இப்போது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், அவர் வந்து பழைய ப்ரொடியூசர்ஸ்க்கு, பழைய நண்பர்களுக்கெல்லாம் படம் பண்ணி கொடுப்பார். இந்த அருணாச்சலம் படம்லாம், அருணாச்சலம் ஒரு 10 பேர், ஆமாம், 10 பேர் கொண்ட இதுக்குள்ளே எல்லாருக்கும் சேர்த்து ஒரு படம் பண்ணி கொடுப்பாரு. பாலச்சந்திர சாருக்கு ஒரு படம் பண்ணி, முத்து படம் பண்ணி கொடுத்தாரு. கவிதாலயாக்காக ஒரு படம் பண்ணி கொடு. இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி அவர் பிளான் பண்ணுவார் சார்? ஏன்னா அவர் சில நேரங்களில் நம்ம வளர்ந்த நடிகர்கள் வந்து அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இப்போ முன்னாடி இருந்த அவங்களுக்கு உதவி செஞ்சவங்களெல்லாம் பெருசாக கண்டுக்க மாட்டாங்கன்னும் போது அப்படி ஒரு விஷயத்தை அவர் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இவங்களுக்கெல்லாம் படம் பண்ணணும் அப்படின்னு. எம்ஜிஆர் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவார், எம்ஜிஆர் ஃபாலோ பண்ணி தான் இவர் பண்ணிட்டு வர்றாரு. மாதிரி உங்களுக்கு சின்னப்பா தேவர்னு வரும்போது அவர் 10,000 ரூபா தான் எடுத்துகிட்டு வர்றாரு. ஒரு பிளேமுத் காரோடு வர 10,000 ரூபா, 10,000 ரூபா வச்சு படம் எடுக்கலான்ட்டு வர்றேன் அப்படின்னு வர்றாரு. சரி முதலாளி, எவ்வளோலாம் கட்டு, எவ்வளோ அந்த பணத்தை வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாது முதலாளி அப்படின்னு. சரி கதை சொல்கிறார், நல்லா இருக்கு அப்படின்ட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, பத்மினியை கேட்டேன், அது வந்து ஷூட்டிங்லாம் நீங்கள் கோயம்புத்தூரில் வச்சுருங்க, அங்கே வந்து என்னால் நடிக்க முடியாது, இங்கே என்ன நிறைய படங்கள் நான் நடிச்சிட்ருக்கேன் அப்படின்ட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு பிறகு பானுமதி அவரே வாய்ப்பு வாங்கி கொடுத்து பானுமதி இது பண்ணி
ஃபைனான்ஸுக்கு இவர்கிட்ட தர சொல்கிறாரு நாகிரெட்டியார்கிட்ட. அவர் தான் ஃபைனான்ஸ் பண்ணி அந்த படம் எடுக்கிறாங்க வைங்களேன். அதாவது ஒரு ஒரு இது அவங்களுக்குள்ள நம்ம உங்களால் ஒன்று வளரும் போது நானும் உங்களுக்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஆரம்ப காலங்களில் இவர் வந்து வளர்கிறதுக்கு நிறைய பேர் உதவி இருக்காங்க. அந்த மாதிரி வந்து ரஜினி சார்கிட்ட வந்து நீங்கள் ஒரு ஒருத்தருக்கு ஒரு காசு கொடுக்கணுமா ஐயே அப்படிங்கிற ஒரு இது கேள்வி இருக்கும். இவருக்கு காசு கொடுக்கணும்னா அதுக்கான ஆதாரம் இருக்கணும். இவருக்கு தரலாம் அப்படின்னு நம்பினா தான் கொடுப்பார். நான் கேள்விப்பட்டு ஒருத்தருக்கு அவர் வந்து டெய்லராக இருந்தார். கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு டெய்லரிங் மிஷின் தான் இருந்தது. கொஞ்சம் நிறைய ஆர்டர் வருது, நல்லா பண்ணான்ட்ருக்கேன் பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். இதை கேள்விப்பட்டு என்ன பண்ணார், 30 தையல் மிஷின்லாம் வாங்கி கொடுத்தார். 30 தையல் மிஷின் அவர் வாங்கி கொடுத்துட்டார். யாருக்கும் தெரியாது, சத்தம் இல்லாமல் அது. ஏன்னா அவருக்கு அவர் பண்ணுற உதவி நியாயமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அதனால தான் அப்படி பண்ணுறாரு. அதே மாதிரி இவங்களுக்கு வி கே ராமசாமி உட்பட எல்லோருமே சேர்ந்து ஒரு அருணாசலம் படத்தை வந்து 10 பேர் சேர்ந்து பண்ணாங்க. 10 பேரை வச்சு கூட்டணியாக வச்சு அவங்களுக்கு 10 பேருக்கும் கொடுத்தாரு. அதே இவருக்கு வி கே ராமசாமி நடித்ததுக்கு ஒரு தனியாக ஒரு தனியாக ஒரு அமௌண்ட்டும் கொடுத்தார். அது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இது இருக்கும். நிறைய படங்களில் பண்ணியிருப்பார். உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு முறை ஏதோ ஒரு விளையாட்டாகவே ஒரு இது சொல்லுவாங்க. ஒன்று ஒரு கோலி விளையாடினார் ஒரு பையன் கூட அப்படின்னு, ஷூட்டிங் ஸ்பாட்டில் கோலி விளையாடி தோத்துட்டா நான் இவ்வளோ தர்றேன் அப்படின்னு தோத்துட்டு அவர்கிட்ட அவனுக்கு 10,000 ரூபாய் என்னமோ கொடுத்தாரு அப்படின்னாங்க. ஏன்னா அவனுக்கு பணம் கொடுக்கணும், அவனுக்கு தேவை இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தது. காசாக கொடுத்தீங்கன்னா அந்த காசோட மரியாதை தெரியாது. சில பேர்கிட்ட கடன் கேட்டிங்கன்னா உடனே கொடுக்க மாட்டாங்க. காசோட மரியாதை தெரியும் போது தான் உங்களுக்கு வந்து வாங்கின பணத்தை மறுபடியும் கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணும். கேட்டவுடனே கொடுத்தோம்னா அது காசோட மரியாதை உங்களுக்கு தெரியாது. அந்த இதோடு வந்து அந்த பையனுக்கு அதுக்கு உதவுனார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் வெவ்வேறு அவர் வந்து நேரடியாக இல்லாமல் இப்படி பண்ணுவார். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து அவர் நண்பர்களோடு இதெல்லாம் வீட்டில் இருக்கும்போது ஒரு மீனாட்சி ஆட்சி மாதிரி தான் அது. வீட்டில் போகும்போது நீங்கள் போனீங்கன்னா வாங்க அப்படின்னா இருக்கீங்களா சொன்னேன். இவ்வளோ அப்படியே போயிடும், சத்தம் இல்லாமல் சத்தம் இல்லாமல் அப்படியே போயிட்டு டீ காஃபி கொடுத்து போயிட்டாங்க. அதுவே நீங்கள் இதில் போகும்போது உங்களுக்கு அங்கே வந்துட்டீங்கன்னா கல்யாணம் மட்டும் வந்துட்டிங்கன்னா பயங்கர குஜாலாக இருப்பார், பயங்கரமாக நல்லா பேசுவார், இது பண்ணுவார். உங்களுக்கு என்ன சாப்பிட்றீங்களோ அதெல்லாம் சாப்பாடு வந்துடும். நல்லா ஜாலியாக பேசி சிரிச்சு கிரிச்சு உங்களுக்கு மனம் விட்டு பேசி அனுப்பிடுவார். அதே சமயம் அவங்களுக்கு அவர்கிட்ட இருக்கிற ஒரு என்ன இதுனா, எஸ்எஸ்சி தான் என்கிட்ட சொன்னார் லாஸ்ட் டைம் அந்த இந்த பஞ்சாயத்தில் நடக்கும்போது சொன்னார். நான் சமீபத்தில் கூட மீட் பண்ணேன் அவரை. எப்போவுமே அவர் மீட் பண்ண போகும்போது மாடியில் இருப்பார். அதாவது இந்த ஓலை குடிசை மாதிரி ஒரு சின்னது இருக்கும் அந்த கல்யாண மண்டபத்தில் மாடியில் இருப்பார். நான் வந்துட்டேன் அப்படின்னா டக்குன்னு இறங்கி வந்து கார் கதவை திறந்து விட்டு வாங்க சார் அப்படின்னு கூப்பிட்டு போவார். அதேமாதிரி இப்போ மேலே உட்காந்து மறுபடியும் போகும்போது வந்து கார் சார் தேவையில்லை, ஆமாம் தேவையில்லை, இல்லை இல்லை வந்து கார் கதவை திறந்து விட்டு யார் வந்தாலும் அது நல்ல பெரிய ஆளோ சின்னாலோ எந்திரிச்சு நின்றால் அந்த வணங்கி உட்காந்து அவர் உட்கார்ந்த பிறகு தான் இவர் உட்கார். சில நேரங்களில் கார் வரைக்கும் போயிட்டு அந்த பண்புகள் சின்ன சின்னதாக அந்த மாதிரி நிறைய உண்டு. அவர் செய்கிறது முறையாக இது சரிதானா, இதுக்கு இவங்களுக்கு செய்யலாமா, இவங்களுக்கு செஞ்சால் கரெக்டாக இருக்குமான்னு யோசித்து பண்ணுறவர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதன் மூலமாக தான் எனக்கு தெரியுது. நிறைய வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ரீமேக் படங்களும் அவர் தான் அதிகமாக பண்ணியிருக்காரு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு என்னுடைய இதில் வெற்றி படங்கள் அப்படின்னும் போது இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி படங்கள் கொடுக்கறதுன்றது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இப்போ நிறைய சோஷியல் மீடியா இருக்குது, ஒருத்தர் நல்லா இருக்குன்றாங்க ஒருத்தர் நல்லா இல்லைன்னுவாங்க. இப்போ வசூல் ரீதியாக ஒரு படம் வெற்றி பெற்றால் தான் வந்து வெற்றி அப்படின்ற மாதிரியான கணக்கில் வருது. இந்த காலகட்டத்திலையும் அவர் வந்து ஒரு படம் பண்ணுறாரு, ஒரு 500 கோடி 600 கோடிக்கு ஒரு வந்து ஒரு ஹிட் கொடுக்குறாரு அப்படின்னும் போது அவருடைய இந்த படங்கள் வெற்றி படங்களாக அவர் தேர்ந்தெடுக்கிறது எப்படி சார்? இல்லை கதையை நீங்கள் கேட்குறா சார், கதையை கேட்கும்போது அவர் ஃபுல்லாக கதையை கேட்பார், அந்த சீன் எல்லாம் கேட்பார். ஒரு முறை உதாரணமாக நம்ம ஆர்எம் வீரப்பன் தான் அவருடைய படம் தான் நினைக்கிறேன் அந்த பாஷா. அது சமயத்தில் ஏதோ ஒரு பேசிக்கிட்டு இருந்தோம், டைரக்டர் வந்து அந்த சீன் சொல்லும்போது மறந்துட்டார். இப்போ இவர் கடகடான்னு சொல்கிறார். இவர் இந்த டைரக்டர் சொல்லும்போது கேட்டு மைண்டில் வச்சுட்டு இந்த சீன் இப்படி வரும் இப்படி வரும் இப்படி வரும்னு சொல்லும்போது இவர் இல்லை இது இப்படி இப்படி வரும் இது இப்படி போகும் அப்படின்னு, ஆமாம் 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 சார் அப்படின்னு இவர் சொல்கிறார். இவர் நான் அவரே வந்து சுரேஷ் கிருஷ்ணாவே திணறாரு. அதை வந்து இவர் சொல்கிறாரு, பரவாயில்லையா அவன் உன்னை விட ஒரு டைரக்டர்யா, உனக்கே தெரியாதுன்னு அந்த அளவுக்கு தெரியுதுயா, எந்த அளவுக்கு ஷார்ப்பாக, அதாவது அந்த கேரக்டரை உள்வாங்கி அதுக்குள்ளே நம்ம எப்படி பயணிக்கணுங்கிறது இருக்கு இல்லையா, அதனால் உள்வாங்குறாரு. இதில் இப்படி வரணும் இப்படி வரக்கூடாது அவர் டிஸ்கஷன் பண்ணுவார். இதில் இப்படி வரக்கூடாது இப்படி வரணும் அப்படின்னு இவர் கூட நம்ம கே எஸ் ரவிக்குமார் கூட சொல்லியிருப்பார். ஏதோ முத்து படத்தில் பண்ணும்போது
ஏ ரஹ்மான் பார்க்க போனோம், இந்த சீன் அவரும் வந்துட்டாரு, ரஜினி சார் வந்துட்டாரு, என்ன அப்படின்னு நான் சீன் சொல்கிறேன், இல்லை இல்லை இந்த சீன் இப்படி வரும் அப்படின்றாரு. அப்போ வந்து எழுந்த அளவுக்கு அவர் கவனித்து வச்சுருக்காரு பாருங்க அப்படின்னு. அதுதான் இவர் வந்து நீங்கள் இன்னொரு உதாரணம் பாருங்கள், ரஜினி சார் இங்கே வரும்போது அவருக்கு பாஷை தெரியாது, கன்னடா தெரியும், ஹிந்தி தெரியும், இங்கிலீஷ் தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கணும், நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கணும், தமிழ் பேசணும், நல்லா பேசணும், அப்போ தான் நீங்கள் வளர முடியும் அதுங்கிறத நல்லா தெரிஞ்சுட்டு. அவருடைய ஒவ்வொரு மீட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கதை சொல்லுவார், குட்டி கதை ரொம்ப ஷார்ப்பாக, அதே சமயத்தில் அடுக்கு மொழியிலும் சொல்ல மாட்டார், ரொம்ப இயல்பாக ஒரு பாமரன் புரிகிற மாதிரி சொல்லுவார். அப்போ என்ன ஆகும், கமல் பேசுகிற பேச்சை வந்து லாஸ்ட் பத்திரிகைகளை பார்த்தீங்கன்னா லாஸ்டில் போடுவாங்க, இவருடைய பேச்சை ஹெட்டிங்கில் போடுவாங்க. ஈஸியாக புரிஞ்சிடுதில்ல, நீங்கள் சொல்கிற வார்த்தை அதாவது எப்படி புரிஞ்சு வச்சுருக்காரு பாருங்கள். இந்த மக்கள்கிட்ட நம்ம தொடர்புகள் இருக்கணும்னா இந்த மக்களுடைய பாஷையில் பேசணும், மக்களுடைய நடையில் பேசணும். மக்களுடைய தமிழில் பேசணுங்கிறது வேறு இல்லை, தமிழ் எளிமையாக அந்த மக்களுக்கு புரியற மாதிரி பேசும். இப்போ எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்களுக்கு எந்த படத்தை எடுத்துக்கிட்டாலும் கூட ஒரு முறை திருடாதே சமயத்தில் சொல்கிறாரு, ஒரு படத்தை வந்து பல லட்ச ரூபா செலவு பண்ணி படம் எடுக்கிறோம், அதுக்கு டைட்டில் வந்து நல்லா இருக்கணும், அந்த டைட்டிலே வந்து படத்தை பற்றி ஒரு பேர் சொல்லணும் அப்படின்னு. அப்புறம் வந்து அந்த திருடாதே அப்படின்னு அந்த பாக்கெட் மாறுங்கிறதான் ஹிந்தியில், அது வந்து திருடாதே அப்படின்னு வச்சாங்க. அதுக்கு 500 ரூபா பரிசு கொடுத்துருக்காங்க, அந்த காலத்துலேயே 500 ரூபாங்கிறது இன்றைக்கி வந்து 100,000 சமமாகுது. அதாவது அவர் சொல்லுவார், ஒவ்வொரு படத்துக்கும் அவர் டைட்டில், ஒவ்வொரு படத்துடைய டைட்டிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக யாரும் உச்சரிக்கலாம். அதே மாதிரி அவருடைய படத்துடைய கதாபாத்திரத்துடைய பேரும் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல வகையில் இருக்கும், விக்னேஷ், அக்னேஷ் அப்படி இப்படின்னு இருக்கும், ராமு, ஜோசப், அப்துல்லா, இதெல்லாம் ஈஸியாக வாயில் வந்துடுதில்ல, அப்துல்லாங்க வாய், ஜோசப்ங்கிறது வாயில் வந்துடுதில்ல, சோமு, சந்திரன், சூரியன், இந்த மாதிரி தான் இருக்கும் அவருடைய டயலாக், அவருடைய படங்களுடைய எல்லா வடிவேலன், வேலன், இந்த மாதிரி. அவர் முருக பக்தர் எம்ஜிஆர், அதனால் இந்த மாதிரியான இந்த ஈஸியாக வாயில் நுழையக்கூடியது அந்த மாதிரி தான் ரஜினி சாருடைய எளிமை. அதாவது இந்த மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்கள், தமிழ் மக்களோட உணர்வு எப்படி, அந்த அது அந்த இதோடு பேசினா தான் இதாகும். அந்த மாதிரி அந்த பேச்சில் அவர் இதானார். அதே மாதிரி கதைகளும் உருவாக்கும் போது அவர் என்ன சொல்வார்னா, இந்த படத்தை வந்து தயாரிக்கிறவர் சம்பாதிக்கணும், தியேட்டருக்காரங்க சம்பாதிக்கணும், டிஸ்ட்ரிபியூட்டர் சம்பாதிக்கணும், நான் மட்டும் இல்லை. அது ஒரு ஒரு அது ஒரு கலை தானே சார். இப்போ ஒரு பாஷை தெரியாமல் ஒரு ஊர்லேருந்து வந்து இங்கே வந்து இது பண்ணும்போது இல்லை, அதில் இருக்கிற டெடிக்கேஷன், அந்த டெடிக்கேஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கதை வந்து இப்படி தான் இருக்கணும். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு வில்லன்லேருந்து ஹீரோவாக மாறிட்டார், அதுக்கப்புறம் மாஸ் ஹீரோவாக மாறுறாரு, அதுக்கப்புறம் ஒரு காம்படிஷனுக்குள்ளே வராரு, ரஜினி கமல் அப்படின்ற ஒரு காம்படிஷனுக்குள்ளே வர. அப்போ கமல் ஒரு படம் பண்ணும்போது அதுக்கு ஈக்குவலாக இவரும் ஒரு படம் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. இவருக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, கமல் ஏற்கனவே வந்துட்டாரு, அல்ல ஏற்கனவே இருக்காரு, ஆனால் காம்படிஷன் போது இப்போ ஹெவி ஆயிடுது, கமல் கூட அப்படின்னும் போது இன்னும் அதிகப்படியான இருக்கு, அதிகப்படியான உழைப்பை கொடுக்க வேண்டியதாக இருக்கிற ஒரு கதையில் செலக்ட் பண்ண வேண்டியது மிக முக்கியமான ஒரு இடமா இருக்கு. அது சொல்லும்போது என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னா, இந்த கபாலி படம் அவர் பண்ணும்போது வந்து இதில் நீங்கள் பண்ணுறதுக்கெல்லாம் நிறையா இருக்கு, எனக்கு இதில் ஒன்றும் இல்லையே அப்படின்றத திரும்ப திரும்ப சொன்னார் அப்படின்றத சொன்னார். அதில் ரொம்ப குறிப்பாக இருப்பார், இந்த மாஸ் சீன்ஸில் ரொம்ப குறிப்பாக இருப்பார். எப்போ மாஸ் சீனில் கரெக்டாக இது பண்ணியிருப்பார். உங்களுக்கு வந்து கபாலி வந்துட்டான்னு சொல்லு, அந்த அவருடைய அதுக்கான டயலாக்லாம் வரும்போது வேறு மாதிரி அப்படியே இதாச்சுது. அன்றைக்கி வந்து கபாலி அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா, அவருடைய ஒவ்வொரு படத்துடைய கலெக்ஷன் பார்த்திங்கன்னா வெவ்வேறு லெவலில், சிவ அந்த இது அந்த முரட்டு காலை தான் முதல் வந்து ஹையஸ்ட் கலெக்ஷன் தமிழ் சினிமாவில். அன்றைக்கி வந்து 5 கோடியோ 10 கோடியோ என்ன கலெக்ஷன் அது, 10 கோடியோ என்ன 15 கோடி கலெக்ஷன் அது, அப்போவே அது 16 வயதுலேயே 15 கோடி கலெக்ஷன் அன்றைக்கி. அப்புறம் வந்து அவருடைய ஒவ்வொரு கலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா ஓவர்டேக், அது இவருக்கு கமலுக்கும் ரஜினிக்கும் பயங்கர போட்டியில் வரும், அவரை ஓவர்டேக் பண்ணிட்டு வந்துகிட்டே இருப்பார். அண்ணாமலை சமயத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பாட்ஷா வந்து எங்கேயோ ஓவர்டேக் பண்ணி எங்கேயோ போயிட்டார். இவருக்கு ஒவ்வொரு படத்துக்கும் பார்த்தீங்கன்னா நல்லவனுக்கு நல்லவன் இவர் நடிச்சிருப்பார், அவர் வேற ஒரு படம் நடிச்சிருப்பார், அந்த படம் சுமாராக போயிருக்கும், இவருடைய படம் சூப்பர் ஹிட்டாக போயிருக்கும். ஆனால் கமலுக்காக தானே இவர் ரூட்டே அவர் மாற்றிக்கிட்டார். ஆமாம், கமலுக்கான ஒரு போட்டி, ரெண்டு பேருக்கும் போட்டி நடந்து ஒவ்வொரு கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு இவங்க ரெண்டு பேர் படங்கள் தான் வரும். உதாரணமாக ஒரு இதாக வச்சுக்கன்னா, நான் வந்து அந்த இந்த படம் வச்சு ராஜபார்வையர் 100வது படம் வந்து இவருக்கு வேறு ஒரு இது 100வது படம் அவருக்கு சரியாக போகல, இவருக்கும் போகல. அந்த ஏன்னா அது காரணம் வந்து அவர் தனக்கு பிடித்த ஒரு ராகவேந்திர சுவாமி மாதிரி நடிக்கணும்னு நினைச்சாரு, அதுக்காக அதை எடுக்கப்பட்டது வேறு தான். அதுக்காக அந்த இழப்பு பற்றி அது பெருசாக அவர் எடுத்துக்கல, ஏன்னா தன்னோட விரும்பின ஒரு இது இல்லை அது. அதே மாதிரி உங்களுக்கு பொம்பை என்ன மும்பை எக்ஸ்பிரஸ்னு கமல் சார் இது பண்ணார். இது சந்திரமுகி வந்து இவர் சந்திரமுகி வந்து 800 சொச்சனா இல்லை
மும்பை எக்ஸ்பிரஸ் டோட்டல் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இந்த மாதிரி அவர் ரெண்டு பேருக்குள்ளே வரும். ஃபைனலாக கடைசியாக வந்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவருடைய ஏதோ ஒரு படம் 300 கோடி என்னமோ இவருடைய ஒரு படம் 300 கோடி வந்து, அதாவது அந்த கபாலி வந்து 295 கோடி ரூபா கலெக்ஷன். அதுக்கு பிறகு இவருடைய படம் வந்து அதை முறியடிக்கணும்னு பார்த்தா அதுக்கு பிறகு தான் இந்த இது விக்ரம் வந்து முறியடிச்சு. விக்ரம் வந்து 450 கோடி 450 கோடி அதை முறியடித்தது தான் இது வந்துச்சு. ஜெயிலர் முறியடித்தது. இப்போ ஜெயிலரை முறியடிக்க இவர் வந்து இந்தியன் டூவில் வந்து முறியடிக்கணும். இவங்களுக்குள்ள சத்தம் இல்லாமல் ஒரு இது இருக்கு, போயிட்டு தான் இருக்கு, வாரி இருக்கு, போயிட்டே இருக்கு. அதே மாதிரி கமல் சாருடைய முதல் ஷூட் இது இல்லையா, அந்த பைரவி வீடு எங்கே அப்படின்னு கேட்கும்போது கேட்பாரு, இவர் வந்து மேலே உட்காருங்க அப்படின்லாம் போவார்ல, டக் டக்னு அந்த சீன் போகும் பாருங்க. அப்போ வந்து இவர் சொல்லியிருப்பார், கமல் சாருடைய முதல் அந்த நடிப்பு பார்த்தா நான் அசந்து போயிட்டேன், நான் எப்போ இப்படி நடிப்பேன். ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்து சொல்றாரு, அவர் பல மேடைகள் அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல தன்மை ஏதோ அதை நான் வந்து சுவாகரித்தா தான் நான் வளர முடியும். அதுதான் பாலச்சந்திர சாரே இவர்கிட்ட கேட்குறாரு, உங்களுக்கு பிடிச்ச டைரக்டர் யார் அப்படின்னு. அவர் நான் நீங்கள் தான் சொல்லிட்டு போனால் ஐஸ் வைக்கிற மாதிரி போயிட்டு போயிருக்கலாம், அவர் என்ன அப்படி சொல்லலை, டைரக்டர் மகேந்திரன் அப்படின்றார். ஏன்னா டைரக்டர் மகேந்திரன் இவர் வேறு மாதிரி காட்டியிருப்பார். நீங்கள் வந்து முள்ளும் மலரும் பார்த்தீங்கன்னா இவர் வேற ஒரு லெவலில், இந்த கபாலி இந்த காளி இந்த காளி கெட்டப்பையான் சார், இந்த காளி அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு சீன்லேயும் வெவ்வேறு மாதிரி மிரட்டியிருப்பார். அதே மாதிரி ஜானி எடுத்திங்கன்னா ஜானியில் வேறு மாதிரி டுவின் ரோல் வரும், ரெண்டுக்குமே ஒரு ரெண்டு வெரைட்டியாக கொடுப்பார். அதனால் இவருக்கு அந்த யார் அவர் தெரிஞ்சிருக்குல்ல, இந்த டைரக்டர் இந்த டைரக்டர் பண்ணுறாரு, இவர் இப்படி பண்ணுறாருன்னு தெரியுது. அதே மாதிரி உங்களுக்கு தம்பிக்கு எந்த ஊர் பண்ணும்போது காமெடி நல்லாயிருக்கும், ஒர்க் அவுட் ஆகுமா சார் அப்படின்றார் இவர் இவர்கிட்ட டைரக்டர்கிட்ட, ராஜசேகர் சார், இல்லை சார் இல்லை சார் நீங்கள் பண்ணுங்க அது நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதுக்கு பிறகு பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட் ஆகுது காமெடி, அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு வருது காமெடியெல்லாம் காமெடியில் நிறைய, அதாவது ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து காமெடி பண்ணலாமான்னு இல்லை, தில்லுமுள்ளு மிகப்பெரிய வெற்றி. அது வந்து அந்த ஒரு ஆக்ஷன் வந்து ஒரே ஆக்ஷன் ஹீரோவாக இல்லாமல் ஒரே மாதிரி போகாமல் மாறி மாறி வந்திருக்குல்ல, ஒவ்வொரு ஜேனலில் கொஞ்சம் மாறி வந்திருக்கும். உங்களுக்கு மனிதன் இதில் வந்திருக்கும், அந்த நேரத்தில் நாயகன், மனிதனுக்கு ஆப்போசிட்டாக நாயகன் வருது, நாயகன் என்னென்னமோ பேசுகிறாங்க, கலெக்ஷன் ஓப்பன் ஆகிட்டே இருக்குது. மனிதன் வருது, மனிதன் ஸ்லோவாக இருக்குது, பார்த்தீங்கன்னா அதை ஓவர் டேக் பண்ணி மனிதன் வந்தாச்சு. பில்லி விழா இது வந்திருக்கு 100 நாள் ஓடி இருக்குன்னு வைங்க, இதை விட கலெக்ஷன் எங்கே போயாச்சு. எம்ஜிஆர் சிவாஜிக்கு எப்படி அந்த காலத்தில் இருக்குமோ அந்த மாதிரி எம்ஜிஆர் வந்து வேட்டைக்காரன் வந்து 25 நாள் எடுக்கப்பட்ட படம், கர்ணன் வந்து 50 நாள் எடுக்கப்பட்ட ஒரு கலெக்ஷன், நல்ல ஒரு பிரம்மாண்டம், நல்ல செலவு பண்ணி சுமாராக செலவு பண்ணி எடுக்கப்பட்டது வேட்டைக்காரன். பார்த்தீங்கன்னா தியேட்டரில் வந்து இங்கே கூட்டம் குவிதம், அங்கே கூட்டம் ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி தான் அவர் ரஜினி சார் அவருக்கான ஒரு மாசு அப்படின்னு சொல்லி அந்த மாசை வந்து தக்க வச்சுக்க வேண்டியிருக்கு. 48 வருஷம் ஆகுது போகுது ஃபீல்டுக்கு வந்தவர், நான் வந்து ஒவ்வொரு படத்துலையும் தக்க வச்சுக்க வேண்டியிருக்கு. இன்னும் நான் புதுசாக இருக்கேன், இன்னும் நான் வந்து இப்போ தான் புதுசாக வந்திருக்கேன் அப்படின்னு நினச்சா தான் உங்களுக்கு முடியும், என்னால் முடியும் அப்படின்னு. பாபா அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாடம், அவருக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் இருந்ததுனால பாபா வந்து அவருக்கு மிகப்பெரிய பாடம் தேவையில்லை அப்படின்னு. அதுக்கு பிறகு தான் அவர் இது பண்ணுறார், ஓகே நம்ம செலக்ட் பண்ணி ஆகணும், கதை செலக்ட் பண்ணணும். அவர் சொல்கிறதெல்லாம் இவர் கேட்பார், அந்த சீன் இப்படி இருக்கலாமே அப்படி இருக்கலாமே இவர் சொல்லுவார். ஆனால் அதுக்கப்புறம் அந்த இசை மியூசிக் பாடல் கூட உட்காருவார், ஏன் இந்த பாடலில் இதுவும் சுமாராக இருக்கே இதை வச்சுக்கலாமா தேவா சார், அப்படி வச்சுக்கலாமா சார். ஆமாம், உங்களுக்கு அதாவது நீங்கள் ஒரு ஹீரோவாக இருந்து நீங்கள் இன்வால்வ் ஆனால் தான் நீங்கள் வந்து உங்களை என்ன. ஏன்னா சந்திரமுகி படத்துலேயே கூட வந்து வித்யாசாகருக்கு வந்து அவர் வந்து முதல்ல இல்லை வேற யாராவது பார்க்கலாம் ரகுமான்கிட்ட போகலாம் அப்படின்ற மாதிரியான சொன்னதாகும், இல்லை அதுக்கப்புறம் இல்லை கண்டிப்பாக நல்லா பண்ணுவாருன்னு சொன்னது. ஏன்னா அவர் ஜோதிகாவுக்கே ஒத்துக்கல, சிம்ரன் தான் போடணும், சிம்ரன் தான் கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லி ஜோதிகாவுக்கு அதுக்கப்புறம் அவரே சொல்லிட்டாரு, நான் மன்னிப்பு கேட்கணும், நான் ஜோதிகா வந்து அப்படி நினைக்கலை, அதை பின்னிட்டாங்க அவங்க இல்லைன்னா அந்த படமே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் இந்த லிங்காவுக்கு அப்புறம் அவர் கொஞ்சம் டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டார். ஏன்னா லிங்கா வரைக்கும் அவர் வந்து பண்ண படங்கள் அத்தனை பேருமே வந்து பழைய டைரக்டர்கள் தான், கே எஸ் ரவிக்குமார், பி வாசு அப்படின்ற இது. அதுக்கப்புறம் இந்த கபாலிக்கு அப்புறம் தான் அவர் இந்த யங்ஸ்டர்ஸ்க்கே வரார். இந்த லிங்காவின் தோல்விக்கு பிறகுதான் அவர் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் பக்கமே திரும்புறாரு. பா ரஞ்சித், கார்த்திக் சுப்ராஜ், இப்போ லோகேஷ் கனகராஜ் கூட ஒரு படம் பண்ணுறாரு, தாசே ஞானவேல் கூட ஒரு படம் பண்ணுறாரு. இந்த மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை அவர் வந்து புதுசாக நம்ம வந்து இப்போது அவர்கிட்ட ஒரு இன்னொரு ரகசியம் ஒன்று இருக்கேன், அதை சொல்லி தான் ஆகணும் உங்களுக்கு. அவருடைய தொழில்நுட்ப ரகசியம் தான், ஒவ்வொரு படத்துக்கும் பா என்ன பண்ணுவார்னா
அடுத்த படம் என்னங்கிறது அவர் தான் அறிவிப்பார். டைரக்டர் அறிவிக்க மாட்டாங்க, கம்பெனியில் அறிவிக்க மாட்டாங்க. இமயமலையில் இருந்தாலும் கூட அடுத்த படம் இன்னார் டைரக்ஷன், படத்தோட பேர் இது இன்னார் டைரக்ஷன் அப்படின்னு அவர் சொன்ன பிறகு தான் டைரக்டரும் ஆமாம் அப்படிம்பார். அது வரைக்கும் அவர் சொல்ல மாட்டார், சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது. அதே மாதிரி வந்து அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த சமயத்தில் எந்த ஹீரோயின் பீக்கில் இருக்காங்க, தெலுங்குலையோ தமிழ்லையோ யார் இருக்காங்கன்னு பார்ப்பார், எந்த காமெடியன் பீக்கில் இருக்கான்னு பார்ப்பார், எந்த மியூசிக் டைரக்டர் பீக்கில் இருப்பார்னு பார்ப்பார். அந்த மாதிரி அந்த வேறு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் யார் என்ன எப்படி இருக்காங்க பார்ப்போம். ஓகே, இவங்களெல்லாம் போட்டு இது பண்ணுங்க. இந்த ஐஸ்வர்யா ராய் கூட நடிக்கணும் அப்படின்றது ரொம்ப நாள் ஒரு ஆசையாக இருந்துச்சு. ஆமாம், அப்படின்றது நான் பரவலாக பேசி ஒவ்வொரு படத்துக்கும் பேசுவாங்க, ஐஸ்வர்யா ராய் ஐஸ்வர்யாங்க, அப்புறம் இருக்க மாட்டாங்க. கடைசியாக ஒரு எந்திரனில் வந்து ஐஸ்வர்யா ராய் கூட நடித்தார். உண்மையாகவே ஒரு ஐஸ்வர்யா ராய் கூட நடிக்கணுன்ற ஒரு இல்லை, நிறைய பேருக்கு அந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குது. விஜய்க்கும் அந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருந்து அது இல்லாமல் போயிடுச்சுன்னு வைங்களேன், ஒரு இருக்கும். அதாவது அவருக்கு வந்து அந்த சில பேர் கருப்பாக இருக்கிறவங்க வெள்ளையாக இருக்கும்போது கொஞ்சம் பிடிக்கும், ஈர்ப்பு இருக்கும். இவருக்கே வந்து ஸ்ரீதேவியை கல்யாணம் பண்ணதான் விரும்பினார், ஸ்ரீதேவியை கல்யாணம் பண்ணுன்னு விரும்பினார். அவங்க அம்மா வரைக்கும் போய் கேட்டு அவங்க வந்து இல்லைன்ட்டாங்க. இப்போது நடிச்சிட்ருக்கு, பீக்கில் இருக்காது, நடிச்சிட்ருக்கு. ஏன்னா பொன்முட்டை ஏற வார்த்தை அவ்வளோ சீக்கிரம் யாரும் இது பண்ண மாட்டாங்கள, அவங்க முடியாதுன்ட்டாங்க. ஒரு வேளை அவர் முடிஞ்சிருந்தால் அவர் இங்கே இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது வேறு, அவர் விரும்பினார், ஸ்ரீதேவி விரும்பினார், கல்யாணம் பண்ண கேட்டார், அது இதாயிடுச்சு. அதுக்கு பிறகு தான் இவங்க லதா அவங்க வந்து தில்லுமுல்லு சமயத்தில் மீட் பண்ணுறாரு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது அதில் இவங்க பார்க்குறாங்க. இவங்க பார்க்கும்போது நல்லா இருக்கு, அந்த அழகான இருக்குது அந்த பொண்ணு, அந்த கலரை கொஞ்சம் விரும்பினார் அவர், அந்த கலர் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்தது. அதனால தான் ஸ்ரீதேவி இவங்க அவங்க அப்படின்னா அந்த பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராய்ங்கிறது ஒரு உலக அழகி, ஒரு கலர் அது இருக்கு இல்லையா, அந்த இது தான். அதே மாதிரி இவரும் சூர்யா இவரு இவர் சொன்னால நம்ம அந்த விஜய் கூட அவர் கூட நடிக்கணும்னு நினச்சார். அது வேற ஒரு கதை, அது தான் இன்னொரு வாட்டி நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த ஈர்ப்பு இருக்கும், ஈர்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு அந்த படத்துக்கு நான் சொன்னேன் இல்லையா, அந்த ப்ளஸ்லாம் இருக்கும்போது அந்த படத்தை ஈஸியாக கொஞ்சம் எளிமையாக்கும், வெற்றியை எளிமையாக்கும். அந்த பீக்கில் இருக்கிற டைரக்டர் மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான் வர்றாரு, இப்போ கவுண்டமணி செந்தில், அதுக்கு பதிலாக வடிவேலு வர்றாரு, வடிவேலுக்கு பதிலாக செந்தியுமே சந்தானம் வர்றாருன்னு சொல்லும்போது அந்த நேரத்தில் பீக்கில் இருக்கார். இவர் போடும்போது இவரால் இன்னும் அந்த படத்துக்கு கொஞ்சம் ப்ளஸ், வெற்றியை எளிதாக்குது. இவர் மேலே எல்லாமே இவர் மேலே தான் போடுவாங்க, ஆனால் இவங்களெல்லாம் சேரும்போது அந்த வெற்றியை வந்து இன்னும் கொஞ்சம் எளிதாக்கி ஈஸியாக கொண்டு வந்துடுறார். இதுதான் அவருடைய வெற்றியுடைய சுட்சமும். அது அப்படி ஒவ்வொரு படத்துக்கும் நம்ம பார்க்குறத நான் சொல்கிறோம், ஏன்னா அந்த அதை வச்சு தான் சொல்கிறோமே தவிர, ஒவ்வொரு படத்துலையும் இப்படி தான் செலக்ட் பண்ணிட்டு வர்றாரு. ஒவ்வொரு டைரக்டரும் அதே மாதிரி பண்ணுறாரு. இந்த இவர் ரஞ்சித் என்ன பண்ணியிருக்காரு, சரி அவர் சொல்கிற கதை சொல்கிற முறை என்ன, அதேமாதிரி இவர் நம்ம கார்த்திக் சுப்புராஜ் அவர் அவர் ஒரு ரசிகனாக இருந்து பண்ணதுனால பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து வேற லெவலில் இருக்கும் போயிட்டேன். ஏன்னா அது பழைய ரஜினி அவர்களை பார்த்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஃபீல் இருந்துச்சு, ஃபீல் இருந்துச்சு இல்லையா. அந்த அதான் ஒரு இவர் பார்க்குறாரு. இப்போ பார்க்கும்போது சரி இவன்கிட்ட ஒரு தாட் இருக்குது, இவன்கிட்ட ஒரு இது இருக்குது. யார் என்ன பண்ணுவார், யார் வந்து சேரன் கூட கதை கேட்டிருப்பார், இவர் கூட கேட்பார், அவங்க சொல்கிற கதைகளையும் கதை கேட்பார் அப்படின்றது தான் உண்மை. கேட்பார் என்னென்னா, இவர் வந்து ஒவ்வொருத்தட்ட என்ன தாட்டு நீங்கள் பேசும்போது தெரிஞ்சுக்கலாம். இப்போ பேசும்போது அவருடைய சில பேர் அறிமுகம் பண்ணும்போதே எப்படி இவங்க யார் என்னன்னு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி அவங்க பேசும்போது என்ன இவங்கக்கிட்ட என்ன இருக்குது, சப்ஜெக்ட் எப்படி வாங்கலாம் இவங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிட்டு தான் அவர் இது பண்ணுறார். யாரை வேணாலும் பாராட்டுறார், உங்கள் படம் நல்லா இருந்துச்சு, இது பார்த்தேன் நல்லா. அது ஒரு பெரிய பெருந்தன்மை, பெரிய விஷயம் தானே. படத்தை பார்த்துட்டு உங்களை அந்த புது ஹீரோவை புது டைரக்டரை கூப்பிட்டு பாராட்டுறது பெரிய விஷயம். சேரன் உட்பட எல்லோரும் அந்த மாதிரி பாராட்டிருக்கார். இன்று வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறார். பாலச்சந்தர் அது பண்ணுவார். பாலச்சந்தர் எது வேணாலும் ஒரு கடிதம் போட்டுருவோம், ஒரு கடிதம் போட்டோம்னா அந்த அவங்கள பற்றி நியூஸ் வந்துச்சுன்னா அதில் பலகையில் ஒட்ட வச்சுருப்பார் பாலச்சந்தர். அதை ஃபாலோ பண்ணி தான் கமல் வந்து தன்னை பற்றி எந்த நியூஸ் வந்தாலும் அதை அவருடைய ஆஃபீஸில் இத்தூண்டு பிட் நியூஸ் வந்தாலும் ஆஃபீஸில் வந்து பத்திரிக்கை வாங்கிடுவாங்க, அந்த வாங்கி அதை செட் பண்ணி வச்சுருவாங்க, அவர் பார்வைக்கு போயிடும். இது வந்து நீங்கள் வந்து ரொட்டீனாக நீங்கள் கவனிச்சுட்டே இருக்கீங்க, ஃபீல்டை கவனிக்கிறீங்க. ஃபீல்டில் இப்போ என்ன படம் ஓடுது, யார் சக்ஸஸ் பண்ணுறாங்க, யார் மியூசிக்கு நல்லா இருக்குது, யார் பாடல் நல்லா எழுதுகிறாங்க, இதெல்லாம் கவனிக்கும் போது நீங்கள் நிற்க முடியும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து எதாவது புயல்லையோ ஒரு சின்ன காற்றுலையோ நீங்கள் அடிச்சுட்டு போயிடலாம். நான் தான் எனக்கு தான் தெரியும் என்னை வச்சே எல்லாமே அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இதாகிடும். தொடர்ந்து நீங்கள் சொல்கிறது போது புரியுது. ஏன்னா அவர்
அவர் ஆரம்பித்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு வெள்ளை காலகட்டத்தில் தான் அவர் ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் கலர் வருது, அதுக்கப்புறம் தொழில்நுட்பங்கள்லாம் மாறுது, அப்புறம் 3D தொழில்நுட்பம் வரைக்கும் அவர் நடிச்சிட்டார். கோச்சர் என்ற ஒரு படம் கூட அவர் நடிச்சிட்டார். கிட்டத்தட்ட எல்லா ஃபார்மேட்லேயும் அவர் நடித்தவர். இந்த கார்ட்டூன் வர்ற படமும் அவர் தான் நடிச்சிருக்காரு, ஃபர்ஸ்ட் அவர் தான் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி படங்களும் அவர் பண்ணிட்டார். அதனால அவர் தொடர்ந்து சூப்பர் ஸ்டாராகவே இருக்கார் அப்படின்றத அதுக்கான உழைப்பு இருக்குல்ல, உழைப்பு கொடுத்துருக்காரு. ஆனால் திடீர்னு ஒருத்தட்ட பட்டம் கொடுக்குறது பட்டம் வாங்குறது இல்லை, அந்த பட்டத்தை நீங்கள் தக்க வச்சுக்கிறது. இப்போ வந்து பட்டம் கொடுக்குறது வேற. அவருடைய காலகட்டத்திலேருந்து நிறைய நடிகர்கள் இருக்காங்க அவர் கூட. தொடர்ந்து நம்ம அவரோட காலகட்டத்திலேருந்து பார்த்தோன்னா, அந்த காலகட்டத்திலேருந்து பார்த்தீங்கனாலே ஜெய்சங்கர், சிவாஜி, எம்ஜிஆர் தவிர அதுக்கு அடுத்து உள்ள நடிகர்கள் எல்லாருமே ஒரு காம்படிஷனாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் விஜயகாந்த், சரத்குமார், சிவகுமார். சிவகுமார் வந்து இவங்க வரும்போது சிவகுமார் 100 படம் தாண்டிட்டார் இப்படின்னு பல நடிகர்களை தாண்டி அந்த பட்டத்தை வந்து இன்னமும் அவர் தக்க வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றது அவருடைய உழைப்பு அப்படின்றது தெரியுது. அவருக்கு நம்மளுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நம்மளும் தெரிவிச்சுக்கலாம். மிக்க நன்றி சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் ரெட்டலுக்ஸ் நேயர்களுக்காகவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றிய தெரியாத பல விஷயங்களை பகிர்ந்தமைக்கு ரெட்டலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி. சூப்பர் ஸ்டார் என்ற ரசிகர்களுக்கும் சூப்பர் ஸ்டாருக்கும் எங்களுடைய மனம் திறந்த நல்வாழ்த்துக்கள். அவர் நீண்ட ஆயுளோடும் நல்ல ஆரோக்கியத்தோடும் இருக்கணும்னு நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம்.